ஈகோ கில்லிங், ஆயில் புல்லிங் மாதிரி ஈகோ கில்லிங் டெய்லி செய்யுங்க. ஆயில் புல்லிங் பண்ணிங்கன்னா வாயிலிருந்து வயிறு வரைக்கும் நல்லாயிருக்கும். ஈகோ கில்லிங் பண்ணிங்கன்னா வாழ்க்கையே நல்லாயிருக்கும். ஈகோ கில்லிங் எப்படி பண்ணலாம், ஈகோ ஏன் வருது? நிறைய பேர் உழைச்சி முன்னேறி என்ன பண்ணுவாங்க, ஒரு ஸ்டேட்டஸுக்கு போயிடுவாங்க. அந்த ஸ்டேட்டஸை மெயின்டைன் பண்ணணும்னு கஷ்டப்பட்டு இருக்கிறாங்கள, அதுக்கு பேர் ஈகோ. கழுத்தில் போட்டிருக்க வைர அட்டிகை நெக்லஸ் இருக்குல்ல, வைர நெக்லஸ்ஸு, இதை பார்க்கும்போது ஜொலிக்குது. ஆனால் சில பேர் கழுத்தில் போட்டிருக்க வைர நெக்லஸை வாயாலே ஜொலிக்க வைப்பாங்க, வாயிலிருந்தக்கூடிய வார்த்தையிலே ஜொலிக்க வைப்பாங்க, எடுத்து எடுத்து காட்டி காட்டி வார்த்தைகளே ஜொலிக்க வைப்பாங்க. இதுக்கு பேர் ஈகோ. தன்னுடைய முன்னேற்ற நிலையில் இருந்து கொண்டு இன்னொரு முன்னேறக்கூடிய நபரை ஆதரிக்காமல் அவரை மட்டம் தட்டி வைக்கிறாங்கல்ல, அதுக்கு பேர் ஈகோ. தன்னை ஒரு பெரிய மூப்பான மனிதராக ஒரு பதவிக்கு வந்த பிறகு அந்த பதவிக்கு தகுதியான இன்னொரு நபர் தனக்கு சமமாக ஓரிடத்தில் அமரும் பொழுது அதை விரும்பாத ஒரு மனநலம் இருக்குல்ல, அதுக்கு பேர் ஈகோ. ஏற்கனவே அரசியல் கட்சியில் இருந்திருப்பார், அரசியல் கட்சியில் இருந்து எலெக்ஷனில் நின்னதுனால பதவிக்கு வந்திருப்பாங்க, அரசாங்க ராஜாங்க பதவிக்கு வந்திருப்பாங்க. அவருடைய அதே பதவியில் அதே ஊரில் இன்னொரு நபர் இருப்பார். இப்போ என்ன பண்ணுவாங்க, மக்கள் பேசக்கூடியவங்க, இந்த பதவியிலிருந்து அவர் முன்னேறினார், இவரும் இந்த பதவியில் இருக்கார், இவரும் ராஜாங்க பதவிக்கு போவதற்கான வாய்ப்புகள் உண்டுன்னு அந்தவரை பற்றி பேசுனா, அவரை பற்றி பேசும் பொழுது அந்த முன்னேறி ராஜாங்க பதவி இருக்கார்ல அவருக்கு பிடிக்காது, அதுக்கு பேர் ஈகோ. இந்த ஈகோ கில் பண்ணால் தான், ஈகோ கில்லிங் அதை நீங்கள் கொலை செஞ்சால் தான் வாழ்க்கை நிம்மதியாக இருக்க முடியும். ராமகிருஷ்ண பரமஹம்சர் என்ன பண்ணுவாராம், அடிக்கடி தன்னுடைய தலைமுடியால் அவர் பயன்படுத்தக்கூடிய கழிவறையை சுத்தம் செய்வாராம். ஏன்னு கேட்டாங்களாம். அப்போ சொன்னார், என்னைய பெரிய ஒரு நல்லவர் வல்லவர் ஞானவான் தெய்வத்திற்கு நிகரானவர்னு இந்த மக்கள் மதிக்கிறாங்க, என்னை வந்து சந்திக்கிறாங்க, என்னை ஞான குருவாக நிறைய பேர் பார்க்குறாங்க, என்னுடைய சீடர்களுக்கு நான் நிறைய தகவல்களை சொல்லித்தரும் பொழுது, என்னால் பிறர் வாழ்க்கையில் மாற்றங்கள் உருவாகும் பொழுது, என்னால் தான் எல்லாமே நடக்குதுங்கிற ஈகோ எனக்கு வந்துடக்கூடாது, அதுக்காகத்தான் நான் அடிக்கடி ஈகோ கில் பண்ணுறதுக்காகத்தான் இது போல் நான் என் தலைமுடியால் நான் சுத்தம் செய்கிறேன், நானும் சாதாரணமான மனிதன் அப்படிங்கிறதுக்காகத்தான் இப்படி செய்கிறேன் அப்படின்னாராம். இந்த இடத்துல நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணுன்னா, உங்களுடைய ஈகோ எப்படி கில் பண்ணலாம் தெரியுமா, சொல்லித்தரேன் பாருங்கள். இந்த உலகத்தில் நீங்கள் எதையுமே நடத்தலை, உங்கள் மூலமாக ஏதோ ஒன்று நடக்குது. இப்போ உங்களுக்கு நான் அதை சொல்லிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா, நான் உங்களுக்கு இதை சொல்லலை, நான் அப்படிங்கிற எண்ணெயை பயன்படுத்தி யாரோ ஒருத்தர் என்னைய சொல்ல வைக்கிறாங்க, இதை தான் நீங்கள் புரிஞ்சுக்கணும். இப்போது உங்கள் அப்பா உங்கள் ஊரில் எம்எல்ஏன்னு வச்சுக்குவோம், உங்கள் ஊரில் எத்தனையோ நபர்கள் இருக்கிறாங்க, யாருமே எம்எல்ஏவை ஆக முடியலையே. எம்எல்ஏங்கிற ஒரு பதவி உங்கள் அப்பாவை தேடி வந்திருக்கு, உங்கள் அப்பாவை ஏற்குது, அவ்வளோதான். இப்போ ஒரு பெரிய இசையமைப்பாளர் இருக்கார் அப்படின்னா அவருக்கும் அதே மாதிரி தான். நீங்கள் இப்போ என்ன புரிஞ்சுக்கணும், உங்களால் எதுவும் நடக்கலை, உங்கள் மூலமாக ஏதோ ஒன்று நடக்குது. ஒரு குழந்தையை நீங்கள் பெற்றெடுத்தீங்கன்னா நீங்கள் ரெண்டு பேரும் பெற்றெடுக்கலை, அந்த குழந்தை பிறக்கணுங்கிறது விதி, அந்த குழந்தையை பிறப்பதற்கு நீங்கள் கருவியாக செயல்பட்டிருக்கிறீர்கள், உங்கள் மூலமாக அந்த குழந்தை பிறந்திருக்கு. நீங்கள் குழந்தை பிறக்காதவங்களை பார்த்து குழந்தை பெற்றவங்களாம் மார்த்தடிக்கிறீங்கள, ருசியம் புரிஞ்சுக்குங்க. உங்களை இந்த பிரபஞ்சம், இந்த இயற்கை பயன்படுத்தி ஒரு குழந்தையை பிரசவிக்க வச்சுருக்கு, உங்களால் நடக்கலை, உங்கள் மூலமாகத்தான் ஒரு விஷயம் நடந்திருக்குங்கிறத புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈகோ இருக்காது. அதுக்கான ஸ்டெப்ஸ் நீங்கள் எடுத்தீங்கிறது உண்மை. எத்தனையோ பேர் தான் ஸ்டெப் எடுக்கிறாங்க, எல்லாருக்கும் நடந்துருச்சா, நடக்கலைல்ல. நீங்கள் ஸ்டெப் எடுத்தீங்க நடந்திருக்குன்னா அதை நடக்க வைக்கிறதுக்கு வேறு ஏதோ ஒரு சக்தி காரணம், நீங்கள் காரணம் இல்லை. அந்த சக்தி கொஞ்சம் டவுன் ஆனிச்சுன்னா, கொஞ்சம் மாறிச்சுன்னா நீங்கள் இல்லை. இன்றைக்கி இருக்கிற பதவி உங்கள்கிட்ட கிடையாது, இன்றைக்கி இருக்கிற பணம் உங்கள்கிட்ட கிடையாது, எல்லாமே மாறிடும். நேரம் மாறிச்சுன்னு வைங்க, அத்தனையும் தலைகளாக மாறிடும். இப்போ ஈகோ கில் பண்ணணும் அப்படின்னா இந்த எண்ணத்தை நீங்கள் என்ன செய்யணும், உங்கள் மனசில் விதைக்கணும். நீங்கள் நீங்களாகவே வாழ்ந்தா நீங்கள் மனிதர். நீங்கள் உங்களை மறந்து உங்களிலிருந்து கடந்தால் நீங்கள் ஞானி ஞான நிலைக்கு போயிடுவீங்க. ஈகோ கில் பண்ணணும். ஈகோ கில் பண்ணாமல் நீங்கள் லைஃப்பில் வாழ்ந்தீங்க அப்படின்னா
மிகச்சிறப்பானது ஒரு இடத்துக்கு போனாலும் நீங்கள் என்ன பண்ணுங்க, மற்றவர்களை மதிக்கவே மாட்டீங்க. நீங்கள் பணக்காரராக இருக்கலாம், அரசியல்வாதியாக இருக்கலாம், நாடக நடிகராக இருக்கலாம், மிதமெஞ்சிய தர்மகர்த்தாவாக இருக்கலாம், யாராக வேணாலும் இருக்கலாம். எல்லோருக்கும் ஒரே நேரத்தில் ஒரே விஷயத்தை எடுத்து சொல்லி புரிய வச்சு எல்லாரையும் ஆற்றல் வாய்ந்த மனிதராக மாற்றக்கூடிய அளவுக்கு நீங்கள் ஒரு மிக புனிதராக கூட இருக்கலாம். எப்படி இருந்தாலும் எல்லாருக்கும் மரியாதை கொடுக்கணும். எனக்கு தெரிஞ்ச ஒரு அரசியல்வாதி இருக்கார், அவர் என்ன செய்வார், மெர்சிடிஸ் பென்ஸ் காரில் தான் போவார். நல்ல சட்டை, ஒயிட் ஷர்ட், ஒரு நாளைக்கு மூணு ஷர்ட்டு மாற்றுவார். அந்த அளவுக்கு அவர் வந்து அந்த உடைகள் மேலே விருப்பம் அதிகம். தன்னுடைய கார் எப்போ போனாலும் பின்ன ரெண்டு கார் முன்ன ரெண்டு கார் போகும் எப்போதுமே. நல்ல அரசியல்வாதி அவர், நல்ல அன்பானவர். எல்லா வீடினுடைய காதணி விழா திருவிழாக்களுக்கெல்லாம் போவார். எல்லா இடங்கள்லையும் அவருக்கு என்ன பண்ணுவாங்க, வரவேற்பு பேனர்கள்லாம் வரவழைச்சு அவருடைய பெயரை தான் மிக முக்கிய பெயராக பெரிய இடத்துல அதில் அந்த பத்திரிகையில் எழுதி வச்சுருப்பாங்க. அந்தளவுக்கு முன் மரியாதை கொடுக்கக்கூடிய, எல்லோருக்கும் முன்னுதாரணமாக செயல்படக்கூடிய மிக முக்கிய மூத்த அரசியல்வாதி அவர். அவர் என்ன பண்ணுறாருன்னா, ஒரு தோட்டம் வச்சுருக்கார். அந்த தோட்டத்தில் நாலு கறவை மாடு வச்சுருக்கார். அந்த தோட்டத்துக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் போவார். எல்லா சட்டையெல்லாம் எடுத்து போட்டுட்டு சின்னதாக ஒரு வேட்டி ஒன்று கட்டுவார். கட்டிட்டு குழந்தை போல, ஒரு மிக நடுத்தர குடும்பம், ஏழை விவசாயியை போல நேரடியாக வயலில் இறங்கி அவர் எல்லா வேலையும் பார்ப்பார். பால் கறப்பார், பசும்பால் கறந்து எடுப்பார், வயலில் இறங்கி வேலை செய்வார், எல்லாமே செய்கிறாரு. நான் கேட்டேன், ஏன் இப்படிலாம் செய்கிறீங்க, நீங்கள் தான் பெரிய அரசியல்வாதி, உங்களுக்கு வேலை எவ்வளோ பிஸி மேன், நீங்கள் எவ்வளோ டைமே இல்லாத நபர், நீங்கள் உங்களை பார்க்குறதுக்கு எவ்வளோ பேர் காத்து கிடக்குறாங்க, நீங்கள் வந்து இந்த வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, ஏன் பார்க்குறீங்க. அவர் சொன்னார், நான் எவ்வளோ பெரிய ஆள் அப்படின்னு நாலு பேர் என்னை வந்து பார்க்க வரதுனால என்னை பெரிய ஆளுன்னு சொல்கிறீங்க, யாருமே என்னை பார்க்க வரேன்னா என்னை யாரும் நீங்கள் பெரிய ஆள்னு சொல்ல போகிறது கிடையாது. எனக்கு வந்து மக்களை சந்தித்து 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 நல்ல பேருக்கு நல்லது செஞ்சு நான் நல்லது செஞ்ச பிறந்தவேங்கிற ஒரு ஈகோ எனக்கு வந்துடக்கூடாது, நானும் சாதாரணமான ஆளாகத்தான் இருக்கணும் அப்படிங்கிறத நான் முடிவு செஞ்சுருக்கிறேன். அதனால தான் அடிக்கடி என்னுடைய வயலில் நான் வந்து வேலை செய்கிறேன். என்னதான் பணியாளர்கள் என் வயலில் வேலை செஞ்சுருந்தாலும் நானே போய் வேலை செய்யும்போது எனக்கு ஒரு திருப்தி கிடைக்குது, இதுதான் ஒரிஜினலாக நான் அப்படின்னு சொன்னார். இப்போ இந்த அரசியல் அப்படிங்கிற போர்வை அவர்கிட்ட இல்லைன்னா யாரும் அவரை போய் அணுக போகிறதே கிடையாது. அப்போ இந்த அரசியல்வாதியாக இருக்காரு அதுதான் அவருக்கான ஐடென்டிட்டியான்னா கிடையாது, அது அவர் கிடையாது. அப்போ எனக்குன்னு ஒரு ஒரிஜினாலிட்டி இருக்குது, என் ரியாலிட்டியை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் போனார். இப்போ நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும், ஈகோவை அடிக்கடி கில் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் உங்களுடைய நிலையிலிருந்து வேறு ஒரு ஸ்டேட்டுக்கு போய் யோசிக்கணும். ஒரே நிலையில் இருந்தீங்க அப்படின்னா கட்டாயமாக உங்களுக்கு ஈகோ உருவாகும். ஈகோ பெரும்பாலும் யாருக்கு உருவாகுதுன்னா, புகழ் வந்துருச்சுன்னா ஈகோ வந்துடும், பணம் வந்துருச்சுன்னா ஈகோ வந்துடும். அண்ணன் சம்பாதிச்சிருவார், தம்பி சம்பாதிக்காமல் இருப்பார். அப்போ அண்ணன் என்ன பண்ணுவார், தம்பியை தனக்கு நிகராக எந்த இடத்துக்கும் அழைச்சிட்டு போக மாட்டார். அப்போ ஈகோ உருவாகிடும். இந்த ஈகோ உருவாகக்கூடாதுன்னா மீண்டும் மீண்டும் நீங்கள் சாமானியர்களோடு அன்பாக இருப்பதற்கு கற்றுக்கணும். எல்லா வேலைக்கும் தயாராக இருக்கணும். பெரிய ஹோட்டல் முதலாளியாக இருக்கக்கூடிய நிலைமையிலையும், திருவண்ணாமலையில் ஒரு ஹோட்டலில் இருக்கக்கூடிய முதலாளி, அவர் தன்னுடைய பணியாளர்களோட சேர்ந்து அவரும் சர்வ் பண்ணுவார். அவர்கிட்ட கேட்குறேன், நீங்கள் ஏன் சர்வ் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்குறேன். என்ன சொன்னார் தெரியுமா அவர், நான் சர்வ் பண்ணி தான் இந்த ஹோட்டலை ஆரம்பித்தேன், என்னுடைய சர்வீஸுக்காக தான் மக்கள் இவ்வளோ பேர் வந்தாங்க, நான் சர்வ் பண்ணுறதை பார்க்கும்போது தான் என் கூட வேலை பார்க்கக்கூடிய அத்தனை பேருக்கும் நம்ம ஓனர் மாதிரி சர்வ் பண்ணணும்னு அவங்களுக்கு ஆசை வரும். நான் எந்த நேரமும் என்னுடைய வேலையை விடாமல் பார்த்துக்கிட்டே இருக்கணும், அதனால நான் சர்வ் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னார். இந்த சர்வீஸில் அவர் இருக்கார். அப்போ தன்னை முழுமையாக அந்த வேலையில் ஒப்படைச்சு அவர் சர்வ் பண்ணுறார். எந்த நேரமும் அவர் சர்வீஸில் இருந்தார்னா அப்போ ஓனர் ஆக முடியாது. எந்த நேரமும் அவர் சர்வீஸில் இல்லாமல் இருந்தாலும் அவர் ஓனராக இருக்க முடியாது. அப்போது ஓனருங்கிற நிலைமைக்கு போனாலும் நம்ம யார், மக்களுக்கு சேவை செய்யறோம். அப்போ மக்கள் நம்ம கடைக்கு வந்தாங்கன்னு நினைச்சோம், நம்மளும் சர்வீஸ் பண்ணணும். அடிக்கடி சர்வீஸ் பண்ணுறது மூலமாக அவர் என்ன பண்ணுறாரு, அங்கே ஒரு வைப்ரேஷனை க்ரியேட் பண்ணுறாரு. அந்த வைப்ரேஷன் என்ன ஆகுது, எல்லாருக்கும் போகுது. நம்ம முதலாளியே வந்து சர்வீஸ் பண்ணுறாருங்கிற ஒரு எண்ணத்தை அங்கே இருக்கக்கூடிய பணியாளர்களுக்கு விதைக்கும் விதமாக தன்னுடைய தரத்தை மேலிருந்து கொஞ்சம் கீழ் நோக்கி இறக்கி பணியாளர்களோட வேலை செஞ்சு பணியாளர்களுக்கு உற்சாகத்தை கொடுத்துட்டு திரும்பவும் அடுத்த மைண்ட் செட் எங்கே எடுக்கிறாரு, ஓனருங்கிற மைண்ட் செட் எடுக்கிறாரு.
இப்போ இந்த டபுள் ஸ்டேட்டுக்கு அவர் மாறி மாறி வர்றாருல, அதுதான் அவருடைய வெற்றியின் ரகசியம். அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஈகோவை கில் பண்ணுங்கள், லைஃப்பில் பிரமாதமாக இருங்க. ஈகோ கில்லிங் ரொம்ப ரொம்ப முக்கியம். என்னுடைய நேரடி மனப்பயிற்சிகள், உடல் பயிற்சிகள், ஆயுஷ் 100 அப்படிங்கிற தலைப்பில் நிறைய நிகழ்ச்சிகள் நடக்குது. குபேர யோகம்னு ஒரு இலவச நிகழ்ச்சி உங்கள் ஊரில் மக்களை சேகரிங்க, நிகழ்ச்சி நடத்துவோம். நிறைய பேர் கடனில் மாட்டிக்கிட்டு இருக்காங்க, பணம் ஈட்டும் தன்மையில் இல்லாமல் இருக்காங்க. ஒன்று, பணம் இல்லாமல் வாழணும், இல்லை பணத்தை சேர்த்து வாழணும். ரெண்டில் ஏதாவது ஒரு முடிவெடுத்து வாழணும். பணம் இல்லாமல் வாழ்கிற வாழ்க்கை தான் ராஜ வாழ்க்கை, அருமையான வாழ்க்கை. அது நீங்கள் அனுபவிச்சு பார்த்தா தான் தெரியும். இன்னொரு வாழ்க்கை இருக்குது, பணத்திலேயே புரள்றது, அது ஒரு வாழ்க்கை. குபேர யோகங்கிற தலைப்பு இந்த ப்ரோக்ராம். கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நம்பர் இருக்குது, நேரடி நிகழ்ச்சிகளுக்கு வாங்க, ஃபோன் பண்ணுங்கள், புக் பண்ணுங்கள். உங்கள் ஊரில் குபேர யோகம் நிகழ்ச்சி தேவைன்னா ஃபோன் பண்ணுங்கள், டேட்டு மட்டும் சொல்லுங்கள். எல்லா நாடுகளுக்கும் மாதம் ஒரு முறை என்னுடைய பயணம் இருக்குது. மிகச்சிறப்பாக மக்களை காப்பாற்ற முடியும். இதெல்லாமே வாழ்வியல் அனுபவத்தை கற்றுக்கக்கூடிய அனுபவ பயிற்சி முறைகள். மிகச்சிறப்பாக வாழலாம், லைஃப் ஸ்டைலை மாற்றுங்க, நல்லா இருப்பீங்க நீங்கள். என்னுடைய ஆசீர்வாதமும் அன்பும் எப்பொழுதும் உங்களுக்கு உண்டு. நல்லா இருக்கணும் நீங்கள்.